மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு ஹே நான் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என் மேலே கை வைக்கிறீங்களா என்ன கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறீங்களா போலீஸ்க்கு என்ன காசு தானே வேணும் தூக்கி எறியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்தீங்க பலார் பலார்னு இழுத்து போடுவோம் யாருன்னு பாக்காம என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஜாக்கிரதையா இருந்துக்கங்க இந்த மாதிரிலாம் யாராவது போலீஸ் கிட்ட பேச முடியுமா ஆனா இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு பேசினது மட்டும் இல்ல பேசி கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவரோட மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா படுத்துட்டு இருக்கிற ஒரு போட்டோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்த வேப்பஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் தான் நாகராஜ் இவருக்கு வயசு 32 கிழக்கு கடற்கரை சாலையில் தன்னோட இருசக்கர வாகனத்தில் இவர் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ வாயிலூர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பக்கமாக பைக்கில் வந்துட்டு இருந்த நாகராஜை பிடிச்சி செக் பண்ணியிருக்காங்க அப்போ நாகராஜ் வந்து செம்ம போதையில் இருக்காரு அந்த போதையில் தான் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு போலீஸாருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அவரை கூவத்தூர் காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க கூட்டு வந்ததும் அவர் என்ன கடுப்புல இருந்தாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி செம்ம போதையில் இருந்த நாகராஜ் அங்கிருந்த போலீஸுங்க எல்லாரையும் உரிமையில் திட்டி பயங்கரமாக அவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அங்கே இருந்த லேடி போலீஸ் ஒருத்தவங்க நாகராஜ் கிட்ட அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த லேடி போலீஸ் கிட்டையும் சண்டைக்கு போயிட்டு அவங்களையும் உரிமையில் திட்டாரு இப்படி நாகராஜோட அலப்பறை பார்த்துட்டு இருந்த போலீஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கடுப்பாக வரதை தாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிரிச்சுக்கிட்டு இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரியான காமெடி பீஸாக இருப்பீங்க போலையே அப்படின்னு அவர் கேட்டதுக்கு உடனே யாரை பார்த்து காமெடி பீஸ்னா எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு போலேர் போலேர்னு இழுத்து போடுவோம் அப்படின்னு கத்திக்கிட்டு சட்டையை கழட்டி போட்டு நேராக போலீஸ்காரங்களை தாக்குறதுக்காக அவங்ககிட்ட வேகமாக ஓடுறாரு அப்புறம் சாவகாசமாக அங்கே இருக்கிற ஒரு சேரில் சட்டை இல்லாமல் நல்லா வந்து பந்தாவாக உட்காந்துக்கிட்டு யார்ட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு பின்ன அவங்கள பார்த்து ஏன்னா என்ன அடிச்சிங்க அவங்களெல்லாம் தொலைச்சு போடுவோம் தொலைச்சு அப்படின்னு மறுபடியும் ஏதோ மேலதிகாரி மாதிரி திட்டாரு அவரோட அலப்பறை தாங்க முடியாமல் போலீஸ்காரங்களும் அவர் எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்க ஆனால் அவங்கள உரிமையில் திட்டுறது உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி அப்படி ரோட்டில் விட்டுறியதுன்னு அவர் பண்ணுற அலப்பறைக்கு அளவே இல்லாமல் இருக்கு வீடியோவில் பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி என்னப்பா இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்கு அங்கே இருந்த போலீஸ்காரங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருந்தது உண்மையாகவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு தோணுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நாகராஜ் அவர்களோட அலும்பு தாங்க முடியாத போலீஸ்காரங்க எப்பா நீ இங்கேருந்து கிளம்பினா போதும் அப்படின்ற லெவலுக்கு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவரும் தலைமை அப்படியே கெத்தா அங்கேருந்து கிளம்பிட்டாப்ல சரி இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா இல்லை திடீர்னு நாகராஜ் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இடது கால் மொத்தமும் மாவு கட்டு போட்டுட்டு சீரியஸாக படுத்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே ரெண்டு நாள் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம மட்டும் இங்கே நினைத்திருங்க நீ தான் சொன்ன பணம் எல்லாமே அடிப்பா
வந்தோன்னு விடுறா, நீங்க உள்ள வச்சு எதுக்கு அச்சாங்க? நான் தானே தப்பு பண்ண தம்பி, தப்பு பண்ண.